அமேசான் காட்டுக்குள்ள போன அவனும் திரும்பி வந்ததே இல்ல. அங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்களாம். பெஸ்ட் ஹேர் இந்த வேர்ல்டு வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு தான். நல்லா திக்கா பிளாக்கா ரவுண்டா அதுலேயே நேச்சுரல் வேவினஸ் இருக்கும். அந்த அலையலையா ஒரு முடி சுருள் சுருளா இருக்கும். அதை போய் என்ன பண்றாங்க, இந்த சேமியா குச்சி மாதிரி ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கிறாங்க. ஹேர் டே வந்து இஷ்டத்துக்கு லெஃப்ட் ரைட் சென்டர் அடிக்கிறாங்க. கேன்சர் நிறைய வர்றதுக்கு காரணமே ஹேர் டே தான். இப்போ ஹேர்டைல வந்து பிபிடிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. பிபிடினால 40 விதமான ஒவ்வாமை நோய்கள் தோல்லையா ஒரு டைல இருக்கிற கெமிக்கல்னால டை போடுற அத்தனை பேருக்கும் வரும். இயற்கையே நமக்கு ஒரு ஆயில் பாட்டில் கொடுத்துருக்கு, ஒரு ஒரு முடிக்கும். ஸோ அந்த அதிகமாக செக்ரிட் ஆகிற ஆயிலை டெய்லி நம்ம வாஷ் பண்ணணும். அப்போ புது ஆயில் சுரக்க ஆரம்பிச்சு. இதை யாருமே பண்ணுறது இல்லை. டெய்லி தலை குளினோடனே உடனே சேர்லேருந்து ஜம்ப் பண்ணி எந்திரிச்சிருவாங்க. பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய டர்க்கி தவளை எடுத்து தலையில் போட்டு 5-6 கிலோ வெயிட் சேர்ந்துடும். அப்புறம் தலையெல்லாம் பாரமாயிருச்சு, தலைவலிக்குதுமா. தலைவலிக்கும் தலை குளிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா முடிக்கு ஈரம் தேவை. 80 வயசு ஆளெல்லாம் ஹேர்டை போட்டுக்கிறாங்க, இளமையா தெரியும். பயங்கரமான ஹார்ம் அது. ஹேர்டைனால வந்து இப்ப கேன்சர் நிறைய வர்றதுக்கு காரணமே ஹேர்டை தான். இப்ப ஹேர்டைல வந்து பிபிடிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த பிபிடி இப்ப என்ன பண்றாங்க, பிபிடி பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சோன்னே பிபிடி ஃப்ரீன்னு போட்டுட்டு பிபிடி இல்ல அதே போல தோற்றம் அளிக்கக்கூடிய மற்ற கெமிக்கல்ஸ் இருக்கு. அதோட பிபிடியோடைய அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இது மாதிரி அது வந்து பிடிடின்னு பேரு, பேராடொலுவின் டயமின்னு பேரு, டிடொலுவின்னு பேரு. இது மாதிரி அதனுடைய அலைடு கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து டெவலப் ஆகிற கெமிக்கல்ஸ். மக்களுக்கு அந்த பேர் அவ்வளவா தெரியாது. அதை வச்சு ஏமாத்துறாங்க. பிபிடி ஃப்ரீனு போட்டு இதை போட்டுருவாங்க. ஏன்னா இந்த பிபிடி அல்லது பிபிடி போல இருக்கிற கெமிக்கல்ஸ் இல்லாம கருப்பு கலரை உருவாக்கவே முடியாது, அந்த கலர் வரவே வராது. அதே மாதிரி இந்த பிபிடி இல்லைங்கிறதுக்காக நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல, இந்த ஹென்னா இண்டிகோ, அதுலயும் அலர்ஜி ஒவ்வாமை ஏற்படலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. பிபிடி போட்டு அலர்ஜி உள்ளவங்களுக்கு, இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த இதுலயும் வரலாம். ஹென்னால இண்டிகோல அவுரியில இது எல்லாத்துலயும் வரலாம். கொஞ்ச நாள் கழிச்சு வரும். அது வர்ற வரைக்கும் அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பட் இது எதுக்கு யூஸ் பண்ணணும், முடி கருமையா இருக்கிறது இளமையின் அடையாளம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இப்ப முடி கருமையா இருந்தா தான் இளமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா என்ன? வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு ஆண்மை இருக்காதா, இளமையா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தவறான கருத்தை தான் நம்ம மாத்தணும். ஸோ அது ஒரு முக்கியமான அந்த ஹேர்டைனால ஏற்படக்கூடியது. ஹேர்டைனால வந்து ஸ்கின்ல வரக்கூடிய உபாமை மட்டும் இல்ல, ரத்த புற்றுநோய்கள் நிறைய வருது, யூரினரி பிளாடர் கேன்சர் வருது, இன்னும் பல விதமான கேன்சர்களுக்கு அது காரணமா இருக்கலாம். நமக்கு தெரியாது எப்படி என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ ஒரு இந்த ஒரு பிபிடினால 40 விதமான உபாமை நோய்கள் தோல்ல ஏற்படலாம். ஒரு டைல இருக்கிற கெமிக்கல்னால டை போடுற அத்தனை பேருக்கும் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு வரும், 10 வருஷம் கழிச்சோ, 15 வருஷம் கழிச்சோ, 20 வருஷம் கழிச்சோ, 30 வருஷம் கழிச்சோ நிச்சயமா வரும். அது மாதிரி ஸ்கின்ல போடுற கிரீம்ஸ், ஸ்கின் லைட்டனிங் கிரீம்ஸ், ஸ்டீராய்டு கண்டெய்னிங் கிரீம்ஸ், இந்த ஸ்டீராய்டு கண்டெய்னிங் கிரீம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது ஓவர் த கவுண்டர். நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாங்கலாம். ஒரு விஷத்தை வந்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாக கிடைக்குது அது. அது மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு. ஸோ இதெல்லாம் டை ஒரு பக்கம் இருக்கா, அதை வந்து கலராக மாற்றுவாங்க. இந்த கலர்ஃபுல்லாக அங்கங்கே ஸ்டைக்ஸ் விட்டுருப்பாங்க, கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கலர், அந்த இடத்துல ஒரு கலர். ஏற்படும்